அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோ சீரிஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் சீரிஸ் வந்து டாப் டு பாட்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, எதுக்காக பார்க்கணும், ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு இல்லை, ப்ரைஸில் நடக்கிற மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். எப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இன்வாலிடேட் ஆகுதுன்னா, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல் அது எந்த ஒரு மீனிங்குமே சொல்லலை அப்படின்னா அது ப்ரைஸ் ஆக்ஷன் இன்வாலிடேட்டட். உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா மட்டும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை செட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது கோர் மாதிரி, அதை பேஸ் பண்ணி நிறையானது வந்து நம்மளால் பில்டப் பண்ண முடியும். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதை வச்சு பண்ணாலும், எதை வச்சு ட்ரேட் எடுத்தாலும் நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ இது ஒன்று தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு எந்த இண்டிகேட்டருமே தேவையில்லை. வெறும் ப்ரைஸ் கேண்டில், ப்ரைஸ் கேண்டில் ஸ்டிக், இந்த மாதிரி ஸ்டாக் ட்ரெண்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறக்கு. ஆனால் கேண்டில் ஸ்டிக்னா நம்ம நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் பேட்டர்ன்ஸ் வரும். கேண்டில் பேட்டர்ன்ஸ்னால் அந்த டோஜி வரும், அந்த ரிவர்சல் கேண்டில், அதாவது வந்து ரெண்டு கேண்டில் வந்து இதாகுமே, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங், இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, இது கேண்டில் பேட்டர்ன்ஸ், இந்த இதெல்லாம் கேண்டில் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் செட்டப் பண்ணணும். ஸோ ஏன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஒன்று பை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணி பை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால அந்த ப்ரைஸை வந்து ஹைட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் போகுதா அப்படிங்கிறத வந்து அவங்களால எப்போவுமே ஹைட் பண்ண முடியாது. அது வந்து கம்ப்ளீட்டாக சார்ட்டில் உங்களுக்கு தெரியும், அது எப்போ பை பண்ணாங்கலேருந்து எல்லாத்திலையும் வந்து உன்னால் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். வேறு எதில் இருந்தும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பை பண்ணிக்கிறாங்கன்னு. ப்ரைஸோட வால்யூம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு லெவல் பவர்ஃபுல்லுங்க. ஸோ நீங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரசி கொடுக்கும், ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகம். அடுத்து வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பையர்ஸ் அங்கே இருந்தால் ப்ரைஸ் மேலே போகும், செல்லர்ஸ் அங்கே இருந்தால் ப்ரைஸ் கீழே வரும். அதை வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு. டைரக்ஷன் வித் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சப்ளை சைடு ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும், அதே வந்து டிமாண்ட் சைடு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ப்ரைஸ் ஆக்ஷன்கிறது காம்பினேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கேண்டிலை ரெண்டு கேண்டிலோ இல்லை மூணு கேண்டிலோ வச்சு கம்பேர் பண்ணி அதனோட ப்ரைஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. அதே ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னை வச்சுட்டு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. அது வந்து அது மீனிங்ஃபுல்லாக, அதாவது அதனால மார்க்கெட்டில் ப்ரைஸ் மாறிடாது. உங்களுக்கு வந்து அந்த சீரீஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், அதை கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிக்சர், ஹோல் பிக்சர் கிடைக்கும். அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சீரீஸாக பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட், உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். யார் பெஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம யூசர்ஸும் யார் வியூவர்ஸ் பார்த்தாங்கனாலும் அவங்களை பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது புக்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு. இது ஒரு கம்யூனிட்டி தானே. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு பூஸ்டப் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.